அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஷிக். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் சரிங்களா, பிரகாஷ்னு சொல்லிட்டு. அவர் வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காக்டெயில்ஸ் தான் சரிங்களா, நம்ம ஹாபிஸ் மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும். வந்து பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா காக்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு, ப்ரீடும் பண்ணுறாரு சரிங்களா. அந்த அழகை நானும் பார்த்தா நல்லாயிருக்குமா, அதனால் தான் உங்களுக்கும் காட்டுறது தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து பெல் ஐக்கானே டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னல நம்ம ஃப்ரெண்டு பிரகாஷ்னு சொல்லிட்டு, இவர் தான் எத்தனை வருஷமும் நம்ம ஃபீல்டில் இருக்கு. ஆனால் நம்ம இந்த பேர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக நான் இருக்கீங்க? கிட்டத்தட்ட நான் டென்த்து படிக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணது, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இருக்கும். ஓகே, நம்ம சேலம் தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல். சேலத்தில் எங்கே இருக்குது இது பேர்ட்ஸு? சேலத்தில் நம்ம ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் ரெட்டிப்பட்டின்ற ஒரு ஊருக்குள்ளே இருக்குது, மெயின் ரோட்லேயே வீடு. ஓகே ஓகே, ஆனால் இங்கே டேரெக்டாக வந்தாலே பேர்ட்ஸ் எடுத்துக்கலாமா? டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் எப்பப்போ ஃப்ரீ, கீழே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே அவரோட நம்பர் கொடுத்துட்றேன் சரிங்களா, அவரோட லொக்கேஷனும் கீழே கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்தெந்த பேர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ சரிங்களா, லாட்டாக இருந்தாலும் சரி ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி, நான் லாட்டாகவும் ரீட்டெயிலாகவும் சேலுக்கு இருக்கலனா கஸ்டமருக்கு டைரெக்டாகவே சப்ளை பண்ணுறாரு சரிங்களா. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க காக்டெய்ல்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? நம்ம பேசிக்லேருந்து கிரேலேருந்து அல்பினோ வரைக்கும் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, ஓகேண்ணா. ஆனால் நம்ம இப்போ சிக்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆர்டர் கொடுக்கணுமா, இல்லை நம்மகிட்ட ஹோல்டர் இருந்தால் அப்படியே எடுத்து சப்ளை பண்ணிடுவீங்கண்ணா? இல்லை முன்னாடியே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறுத்தி வைப்பேன். ஓகேண்ணா, ஹேண்ட் ஃபிட்டிங் இருந்தாலும் சரி செல்ஃப் ஃபிட்டிங்னாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டா பரவாயில்ல. கண்டிப்பாண்ணா, அந்த டைம் வந்தாலும் பேர்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஓ, நம்ம விபைடு 5 சீரீஸு அல்பினோ சீரீஸு மேக்ஸிமம் எல்லா சீரீஸும் வச்சுருக்கேன். இன்னும் அடுத்தது இப்போ செட்டப் போடலான்னு இருக்கேன், அதில் இன்னும் ஹை மியூட்டேஷன் தான் போகலான்னு தான் ஐடியாவில் இருக்கேன். புரியுது புரியுது. ஆனால் கம்பல்சரி நம்ம வீடியோ பார்த்துட்டு அடிச்சு கஸ்டமர் சொன்னீங்கன்னா நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி தரலாம் சரிங்களா. நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம மறக்காம நம்ம வீடியோ பார்த்து தான் வரோம் அப்படின்னு நினச்சிங்க, நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாரம்மா, அது மறக்காமல் கேளுங்க சரிங்களா. ஆனால் நம்ம வந்து நம்ம பேர்ட்ஸ் ஃபார்மில் வந்து என்னென்ன பேசிக்காக மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அது இல்லாமல் ஒரு சில பேர் வந்து கிளைமேட் சேஞ்சஸ்க்கு வந்து நிறைய பேர்ட்ஸ்லாம் அடி வாங்குதுன்றாங்களே, டெத் ஆகுதுன்றாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது லாஸ் ஆகுதா? இல்லை லாஸ் ஆச்சு, அதாவது ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபீல்டில் வரும்போது எனக்கு அது தெரியாதப்போ லாஸ் ஆச்சு. இந்த மெயினாக வந்து சம்மர் சீசன்லாம் கொஞ்சம் இதில் இந்த குளிர் காலத்தில் மழை காலத்தில் தான் எனக்கு மெயினாக அடி வாங்கிடுச்சு. அந்த டைமில் வந்து நம்ம நார்மல் வாட்டர் வைக்கிறத தவிர்த்துட்டு ஹாட் வாட்டர் வச்சா நமக்கு நல்லா கெயின் ஆச்சு, எதுவும் அஃபெக்ட் ஆகலை இது வரைக்கும். அதில் வீக்லி ஒன்ஸ் வந்து டெட்ராசைக்ளின் பவுடர் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அது ஒன்று போதும். மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு வாட்டி வந்து இந்த க்ரோவி ப்ளக்ஸு அப்புறம் வைமரா இந்த மாதிரி டானிக் கொஞ்சம் கொடுக்குறோம். ஓ ஓகே ஓகே ஓகேண்ணா. ஆனால் நான் பேக்ஸ் பேசிக்காக வந்து பர் இயருக்கு எத்தனை ஒரு கிளச்சில் வந்து எத்தனை சிக் ப்ரீட் நான் போடுறீங்க? ஒரு கிளச்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சாலிடாக 3-5 வரைக்கும் இறங்குது சிக்கு. ஓகேண்ணா, இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிளச்சு 4 கிளச்சு கேரண்டி எடுத்துறது. அது நம்ம சிக்கு இறங்கினது உடனே ப்ரீடுக்கு வந்துடுது, நம்ம அந்த டைமில் செய்ய உடனே பார்ட் கட்டிடுறது, அதனால் மேக்ஸிமம் ஒரு 4 சிக்காவது வந்துடுது, 4 கிளச்சு வந்துடுது. பர் இயருக்கு 4 கிளச்சு எடுத்துருக்கீங்க? 4-5 கிளச்சு. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஏன்னா நம்ம ப்ரீடிங் டைமில் நம்ம காக்டெய்ல்ஸ்லாம் ப்ரீடிங்கில் இருக்குன்னு சொல்கிறீங்களே, பர் இயருக்கு வந்து 4-5 கிளச் எடுக்கிறீங்க, அந்த டைமில் வந்து நீங்கள் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் நான் கொடுக்குறீங்க பேர்ட்ஸ்க்கு? ப்ரீடிங் டைம்னு சொல்ல நார்மலாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஏதாவது க்ரோவி ஃப்ளக்ஸு ஜிங்கோ விட்டு அப்புறம் வந்து கால்சியத்துக்கு வந்து ஆஸ்டோவிட்டு ஜிங்கோ விட்டு ஆஸ்டோவிட்டு யூஸ் பண்ணுறோம் கால்சியமுக்கு. அப்புறம் வந்து டிவார்மிங்க்கு வந்தீங்கன்னா அல்ஃபாமர் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறேன், அது மேக்ஸிமம் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல, அது யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த டைமுக்கு. ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. ஏன்னா நம்மகிட்ட வந்து காக்டெயில்ஸ் தவிர்த்து வேறு என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருக்குது, வேறு என்னென்ன பேர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க சேல்ஸ்க்கு? காக்டெயில் தான் மேஜராக பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் வந்து ஸ்மால் கனூருக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன், இப்போ தான் இதுக்கு மேலே தான் இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன், அதனால் ஃப்யூச்சரில் கனூர்ஸ் எல்லா வெரைட்டியும் போகலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் வந்தால் நம்மகிட்ட எல்லா பேர்ட்ஸும் மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் இருக்கும் கன்ஃபார்ம். ஓகே ஓகே ஓகேண்ணா. காய்ஸ், இவற்ற இருக்க பேர்ட்ஸ் வந்து எல்லா இடமும் வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது சரிங்களா. நீங்கள் எங்கேருந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் சரி, அவர் வந்து பஸ் ஃபெசிலிட்டி அந்த ஊருக்கு இருந்தால் கன்ஃபார்ம் வந்து பேர்ட்ஸ் வந்து போட்டுவிட்றேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஹேண்ட் ஃபீடிங் சிக்கிலேருந்து அடல்ட் வரைக்கும் எல்லா பேர்ட்ஸும் இருக்குது சரிங்களா. சிக்கு நீங்கள் வேணும்னா கூட ஆர்டர் கொடுக்கலாம், இல்லை செமியில் வேணால் கூட ஆர்டர் கொடுக்கலாம், இல்லை நம்ம வந்து அடல்ட்டாக வேணுங்க சிங்கிள் பீஸாக வேணும் பேராக வேணும் அப்படின்னா கூட அது தனிப்பட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருந்தால் கன்ஃபார்ம் வந்து ஆர்டர் போட்டு விட்றாரு உங்களுக்கு. இவர் சொன்ன மாதிரி இவர்கிட்ட மேக்ஸிமம் பேக் பேசிக்காக வந்து ஒரு 30 பேர் பக்கமாக வச்சுருக்காரு காக்டெயில்ஸ் மட்டுமே ஓகேங்களா.
மேக்ஸிமம் காக்டெயில்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரு இப்போதைக்கு. ஏன்னா கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக கேட் செட்டப்லாம் மாற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கண்ணூர் ஐட்டம்ஸும் மேபி வரலாம். சரிங்களா, கான்டாக்டும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட மறக்காமல் இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் அவர் நம்பர் கொடுத்துருக்கேன். சேலம் சைடு வந்தால் கூட ஃபார்ம் பார்க்கணும் அப்படின்னா கூட ஒரு டைம் கால் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், டுடே வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களை என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ, இல்லை என்ன பேர்ட்ஸை பற்றி, இல்லை இன்ஃபர்மேஷன், இல்லை வந்து இப்படி ப்ராப்ளம் அந்த மாதிரி பெட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கண்டக்ட் வேணும்னா கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கான வீடியோஸ் கூட அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா, வீடியோ வந்து புதுசாக பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அனதர் தென் பாய், நான் உங்கள் ஆஷிக். டாடா பாய்.